ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. இப்போ எல்லா மக்களுக்குமே பிரதானமான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறது தான். இப்போ விவசாயம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலத்தை உழுறதுக்காக நிறைய எருதுகள் நிறைய மாடுகள் இந்த மாதிரி வச்சு அவங்க பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரிலேயே ஒரு மனிதர் ஒருத்தருமே வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர்கிட்ட கிட்டத்தட்ட 3 எருதுகள் வச்சுருந்தார். அந்த 3 எருதுகளை பயன்படுத்தி தான் அவர் நிலத்தில் உழுவார், மற்ற எல்லா வேலைகளுக்குமே அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்போது இந்த மனிதர் அந்த 3 எருதுகளையுமே அவருடைய பிள்ளைகள் மாதிரி ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துக்கிட்டு வந்தார். இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த 3 எருதுகளில் ஒரு எருதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த எருதுனால சரியாக எந்த வேலைகளையுமே செய்ய முடியறதில்ல. ஆனாலுமே இவர் அந்த எருதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த எருதை வச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் பார்க்குற எல்லாருமே ஏன்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வயசான எருதை வச்சுக்கிட்டு எந்த வேலையுமே சரியாக வாங்க முடியாது, நீ ஒன்று பண்ணு, பேசாமல் இந்த எருதை விற்று விற்றுட்டு அந்த வர காசை வச்சு புதுசாக ஒரு இளமையான எருதை வாங்கிக்க, அதுதான் உனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவருடைய மனைவி இருக்காங்க, அவங்களுமே ஏங்க தேவையில்லாமல் இந்த வயதான எருதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் அதை விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த மனிதரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலுமே இந்த மனிதருக்கு அந்த வயதான எருதை விற்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. ஏன்னா இவர் முதல்ல இந்த விவசாய தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு எருதை வச்சு தான் ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு இடத்த குத்தகைக்கு எடுத்திருந்தார். அந்த குத்தகைக்கு எடுத்திருந்த அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாதிச்சு அந்த இடத்தையே சொந்தமாக வாங்கிட்டார். அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு எருதை பயன்படுத்தி அடுத்து 2 எருதுகளுமே வாங்கியிருந்தார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையோட ஒன்று இணைஞ்ச அவர் வாழ்க்கையோட ஒவ்வொரு படியிலையுமே அந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த அந்த வயதான எருதை இவர் வந்து விற்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த சமயம் அந்த ஊருக்கு வெளியூர்லேருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க. அந்த வியாபாரிகள் வந்துட்டு இந்த பாருங்கப்பா, உங்ககிட்ட இந்த வயதான எருதுகள்லாம் நிறையா வச்சுருக்கீங்க, அதையெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் நல்ல காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன உடனே அந்த ஊரில் இருந்த எல்லா மக்களுமே அவங்கக்கிட்ட இருந்த அந்த வயதான எருதுகள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு நல்ல காசுக்கு விற்றுட்டாங்க. இப்போது இவருடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்காது, இந்த வயதான எருதை வந்து மற்ற எல்லாருமே கம்மியான காசுக்கு தான் வாங்குவாங்க, ஆனால் இந்த வியாபாரிகள் நல்ல காசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க, பேசாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வயதான எருதை விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மனிதர் அவருடைய நண்பரை போய் மீட் பண்ணுறாரு. அவர் நண்பர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அந்த நண்பருக்கு தெரியும் இவருக்கு அந்த எருதுனா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நண்பர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ ஒன்று பண்ணு, இந்த எருதை வந்து நீ விற்காத, ஏன்னா இப்போ வந்திருக்கிற வியாபாரிகள் ஒரு பெரிய ஷூ கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு மெயின் வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி எருதுகள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த எருதுகளோட தோலை பயன்படுத்தி தான் நிறைய பொருட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போகிற மாடு எதுவுமே அவங்க வளர்க்க போகிறது கிடையாது, அந்த மாடுகளை அழிச்சிருவாங்க, அதனால் நீ ஒன்று பண்ணு, உன்னுடைய எருது உயிரோடு இருக்கணும் அப்படின்னா பேசாமல் அது கொண்டு போய் காட்டில் விட்டுரு, உங்கள் மனைவி கேட்டாங்கன்னா நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், எருது வந்து விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி, இவருக்குமே அது நல்ல ஐடியாவைப்படுது, ஏன்னா அந்த எருதை வச்சுக்கிட்டு தினம் தினம் அவருடைய மனைவிக்கிட்டேயோ மற்றவங்ககிட்டயோ நிறைய பேச்சுகள் வாங்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு பதிலாக அந்த எருதை கொண்டு போய் எங்கள் காட்டிலேயே விட்டுருவோம், அது உயிரோடவாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருதை கொண்டு போய் காட்டில் விட்டுடுறாரு. இப்போ அந்த எருதுக்குமே புரிஞ்சிடுச்சு, சின்னதுலேருந்து நம்ம நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த மனிதர் இப்போ திடீர்னு கொண்டு வந்து காட்டில் விடுறாரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருதுமே ரொம்ப அமைதியாக காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ காட்டுக்குள்ளே போன அந்த எருது பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அங்கே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பெரிய பாறைக்கு பக்கத்தில் போய் படுத்துருது. ஆனால் அந்த எருதுக்கு தெரியாது அந்த பாறைக்கு பக்கத்தில் தான் ஒரு சிங்கத்தோட குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாயங்கால நேரம் வெளியில் போயிருந்த அந்த சிங்கம் அந்த குகையை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோட கர்ஜனை தூரத்துலேருந்து வரும்போதே அந்த எருதுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த எருது பதறி கட்டி எழுந்து பார்க்குது, ஒரு பெரிய தோற்றத்தோட ரொம்ப கம்பீரமாக அந்த சிங்கம் ஒன்று நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சிங்கம் இந்த எருது இருக்கிற அந்த பாறையை நோக்கி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த எருதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயத்தில் சமயோஜிதமாக யோசித்து அந்த எருது ஒரு ஐடியா பண்ணுது. அது என்ன அப்படின்னா, இப்போது நாம் தனியாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த சிங்கம் நம்மளை விடவே விடாது, இங்கிருந்து நம்ம ஓட ட்ரை பண்ணாலுமே
துரத்திக்கிட்டு வந்து நம்மளை போட்டு தள்ளிடுறோம், அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணுவோம், இந்த இடத்துல புதுசாக ஏதோ ஒரு மிருகம் வந்த மாதிரி நம்ம சத்தம் எழுப்புவோம், நிறைய பேர் இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டோம்னா அந்த சிங்கம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருது நிறைய எருதுகள் அங்கே இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சத்தம் எழுப்பிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த எருது இன்னொரு எருதுகிட்ட பேசுகிற மாதிரி, இங்கே பாருங்கப்பா நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே அந்த சிங்கம் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, நான் தான் முதல்ல அந்த சிங்கத்தை வந்து என்னுடைய கொம்புனால தூக்கி எறிவேன், நான் தூக்கி எறிஞ்ச உடனே அந்த சிங்கம் கீழே விழும், உடனே நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் கால்களால் போட்டு மெதி மெதி மெதிச்சு சாவடிச்சிருங்க, இன்றைக்கி எப்படியாவது அந்த சிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு இரையாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே சிங்கத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா அது நம்ம காட்டுக்குள்ளார ஏதோ புதுசாக மிருகங்களாம் வந்திருக்கு போலையே, அது நம்மளவே போட்டு தள்ளுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி நரி ஒன்று நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நரி சிங்கத்தை பார்த்த உடனே, சிங்கமே ஏன் இவ்வளோ வேகம் ஓடுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு சிங்கம் சொல்லுது, அட நீ வேறப்பா, என்னுடைய குகைக்கு போய்கிட்டு இருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெரிய பெரிய மிருகங்கள்லாம் அங்கே இருக்கும் போல, அதுங்கெல்லாம் சேர்ந்து என்னை சாவடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருச்சிங்க, நானே உயிரை காப்பாற்றிக்க தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறது. அதுக்கு நரி சொல்லுது, அட நீங்கள் வேற, உங்களை விட பலசாலி இந்த காட்டில் யாருமே கிடையாது, யாரோ உங்களை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் என் கூட வாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நரி கூப்பிடுது. ஆனால் சிங்கத்துக்கு நம்பிக்கையே இல்லை, உன்னையெல்லாம் நம்ப முடியாதுப்பா, நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கோத்து விட்டு வந்தாலே வந்துடுவேன், அதெல்லாம் நான்லாம் வரலை, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ஓட பார்க்குது. ஆனால் நரி விடுறதா இல்லை, அட சிங்கமே வாங்க நான் வேணா கூடயே வரேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்கள், உங்கள் வாழையும் என் வாழையும் சேர்த்து கட்டிக்குவோம், நான் எப்படியும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோட வாழையும் அந்த நரியோட வாழையும் ஒன்றா சேர்த்து கட்டிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது மறுபடியும் அந்த எருது அங்கே தூரத்துலேருந்து பார்க்குது. இப்போது நரியும் சிங்கமும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் வர வர அந்த எருது வேற மாதிரி பேச ஆரம்பிக்குது. ரொம்ப சத்தமாக, ஏ நரிய உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ரெண்டு சிங்கம் இருந்தால் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ என்னடானா ஒரே ஒரு சிங்கத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்க, இப்போ நான் ஒரு சிங்கத்தை மட்டும் அடித்து எடுத்துகிட்டு போனேன்னா எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி பசி ஆத்துறது, மரியாதையாக போயிட்டு இன்னொரு சிங்கத்தை கூட்டிட்டு வா இல்லைன்னா உன்னையும் அடித்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக அந்த எருது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே சிங்கம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது ஓடுற வேகத்தில் அந்த நரி கட்டியிருந்ததையோ மறந்துட்டு அந்த நரியையுமே கூட இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. போகிற வேகத்தில் அந்த நரியோட வாலே அந்திடுச்சு, அந்த சிங்கம் தலை தெறிக்க ஓடி போயிடுச்சு. இப்போது இந்த எருது ஒரு வழியாக இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற ஒரு நல்ல சேஃபான ஒரு இடத்துக்கு அந்த காட்டுக்குள்ளாரி தப்பிச்சு போயிடுச்சுங்க. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அடுக்கு அடுக்காக எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நாம் எப்படி சமயோஜிதமாக யோசித்து அதுக்கான தீர்வுகள் எடுக்கிறோம், அதுக்கான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறது அமையும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரி பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் சரி, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான தீர்வு ரொம்ப பக்கமே இருக்கும், அது தெரியாமல் நாம் வேறு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருப்போம். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு உங்கள் பைக் சாவியையோ இல்லை கார் சாவியையோ தேடிக்கிட்டு இருப்பீங்க, எங்கெங்கேயோ தேடுவீங்க, வீடு ஃபுல்லாக தேடுவீங்க, ஆனால் எங்கே தேடியுமே கிடைக்காது, ஆனால் அந்த கார் சாவி உங்கள் மேசை மேலேயே இருக்கும், அங்கேயே தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அப்போ கூட நீங்கள் அதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப அசால்ட்டாக சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது கதை ஸ்டோயிக் மோட்டிவேஷன் கதைகள்.